அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து உங்களுடைய நினைவாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் கிட்டே மட்டுமே எப்போதும் பேசணும், உங்கள் கிட்டே மட்டுமே பழகணும், எப்போதுமே உங்கள் நினைவாகவே இருக்கணும். நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து திருமணம் இப்போ தான் ஆயிருக்கு, என்னுடைய ஞாபகமாகவே இருக்கணும், என்னுடைய நினைப்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும், 100% நீங்கள் விரும்புகிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேர்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே நல்லாவே பழகியிருப்பாங்க, பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, நம்மக்கிட்ட சரியாக பேசாமல் இருக்கிறது, நம்மளை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு சொல்லலை, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நான் சொல்கிறேன். நான் இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து பல வருஷமாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் திடீர்னு வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எனக்கு வந்து வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்டாங்க, அதனால் வந்து என்னால் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மலாக உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே சின்ன விரிசல் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு யந்திரத்தை மடித்து உங்களுடைய கணவனோ மனைவியோ கண்டிப்பாக தூங்குவாங்க. தூங்கும் போது அவங்களுடைய தலைக்கணிக்கு உள்ள, அதாவது அந்த கவருக்குள்ளே இதை நீங்கள் விற்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும். எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, புது பேப்பராக இருக்கணும். ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பராக இருக்கக்கூடாது, புது பேப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை எப்படி வரையணும் அப்படின்றத இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வரைந்து கொள்ளுங்கள். வரைந்து அதை மடித்து தலைகாணி அடியில் வச்சுடுங்க. அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபருடைய தலைகாணிக்கு உள்ள, அதாவது கவர் உள்ள நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். அவங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, பட் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த மாதிரினா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பான அபிப்பிராயம்லாம் எல்லாமே மாறி நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேலே வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.